ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரோஸ் வாட்டரை வந்து எப்படி தயார் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரோஸ் வாட்டர் எப்படி தயார் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, ரோஜா பூ வந்து ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். 10 ரூபாய், 20 ரூபாய், எவ்வளோ தயார் பண்ணுறோமோ அதுக்கு தக்கன வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அடுப்பில் வந்து நல்லா தண்ணியை வச்சு கொஞ்சம் சூடாகட்டும். வெந்நீராக வச்ச உடனே இந்த ரோஜா பூலாம் வந்து அள்ளி அதில் போடுங்க. ரோஜா பூலாம் அள்ளி நீங்கள் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கலராக இருக்குது பாருங்கள். இந்த கலர் வந்து என்னாகும், நல்லா பிச்சு பிச்சு போடுங்க. பிச்சு பிச்சு போடும்போது என்னாகும், நல்லா வந்து உங்களுக்கு அந்த தண்ணி வந்து கொதிக்கும். தண்ணி கொதிக்க கொதிக்க பார்த்திங்கன்னா அந்த கலர் ஃபுல்லாகவே வந்து தண்ணியில் இறங்கி பாருங்கள், வெளிர் நிறமாக வரும். அந்த கலர் அப்படியே கலர் ஃபுல்லாக இறங்க 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 இந்த ரோஜா பூ வந்து வெள்ளை வெளியேன்னு ஆயிரும். அதாவது கலர் ஃபுல்லாகவே வந்து தண்ணி வந்து எடுத்துரும். கலப்படம் இல்லாத ஒரு சுத்தமான ஒரு ரோஜா பூ தண்ணி தான் நம்ம வந்து தயாரிக்கிறது எப்படிங்கிறத வீட்டில் தயாரிக்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா பாருங்கள் தண்ணியை பாருங்கள், கலர் சக்க சிவங்கிறது வந்து பிங்க் கலர் எப்படி வந்துருச்சுன்ட்டு. அதுக்கப்புறம் வந்த உடனேயே நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா வந்து கொஞ்சம் கொதிக்க விடுறோம். கொஞ்சம் நல்லா தள தளன்னு எந்த அளவுக்கு கொதிக்கிறோமோ அந்த அளவுக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், கலர் ஃபுல்லாக போயிடும். போன உடனே நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கப்புறம் இந்த ரோஜா பூலாம் வந்து நம்ம எடுத்துறோம், அப்படியே வந்து ஆஃப் பண்ணிடுறோம். அப்புறம் நல்லா கொதித்த உடனே உங்களுக்கு வெளி நிறமாக ஆன உடனே அடுப்பை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஃபேனை போட்டுட்டு அந்த தண்ணியை வந்து நல்லா ஆற விடுங்க. ஏன்னா ஆற வச்சால் தான் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க முடியும், சூடாக வைக்க முடியாது. அதனால் அப்படியே இந்த வெங்காயம் தலை தலைன்னு கொதிக்குது. கொதித்த உடனே ஃபேனை போட்டுட்டு நல்லா அந்த தண்ணியை வந்து ஆற விட்டுருங்க. என்ன, நீங்கள் இந்த மாதிரி கரண்டியால் அப்பப்போ கிண்டி கொடுத்துக்கலாம். ஏன்னா இந்த பூவெல்லாம் வந்து ஒவ்வொன்றும் வந்து மிக்ஸ் ஆகணும், ஒவ்வொன்றும் கலக்கணும். பாருங்கள் நல்ல தலை தலைன்னு கொதிக்குது. நல்லா எந்த அளவு உங்களுக்கு கொதிக்கிறோமோ அந்தளவு கலர் வந்து இறங்கிடும். இப்போ ரோஜா பூவோட கலர் எப்படி இருந்தது, இப்போ அந்த இது வந்து எப்படி இருக்குது பாருங்கள். கலர் எல்லாமே வந்து தண்ணியில் இறங்கிடுச்சு. இந்த ரோஜா பூ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், வெள்ளை கலரில் வந்துடுச்சு பாருங்கள். ஸோ வந்து நம்ம வந்து தாராளமாக வந்து என்ன பண்ணலாம், அடுப்பு அணைச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு அணைச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வடிகட்டி எடுத்துக்கோங்க. நல்லா ஃபேன் போட்டு ஆறின பிறகு தான் பண்ணணும். நீங்கள் ஆறின பிறகு ஒரு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் வடிகட்டிடுங்க, நல்லா வடிகட்டிடுங்க. இந்த மாதிரி நல்லா வடிகட்டிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த கையால் அந்த பூவெல்லாம் நல்லா பிழிஞ்சிருங்க. அதில் நிறைய தண்ணி இருக்கும். ஸோ அந்த தண்ணியை வந்து கையால் நல்லா வந்து ஊற்றி வந்து பிழிஞ்சிருங்க. பிழிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அந்த தண்ணியை வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இந்த பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து கலர் வந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பிடிச்ச வந்து பாட்டிலில் வந்து ஸ்ப்ரே பாட்டில் இருக்கும், ஸ்ப்ரே பாட்டிலில் எத்தனை இருக்கோ அதில் வந்து நீங்கள் அடைச்சிருங்க. அடைச்சிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து வச்சுருங்க, அவ்வளோதான். தேங்க்யூ வாட்சிங்.